ராகுல் காந்திக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதம். அதிர்ந்து போன பாஜக. தொடர்ந்து இந்திய கூட்டணியுடன் தொடர்பில் இருக்கும் பாஜக கூட்டணி கட்சிகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய். நிர்மலா சீதாராமன் அவர்களும் குஷ்பு அவர்களும் எங்க கொண்டு போய் தங்களுடைய மூஞ்ச வச்சுக்குவாங்க? தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட புகைச்சல். பாஜக அஜித் பவார் ஏக்நாத் இடையே உண்டான குழப்பங்கள். மைசென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள், குறிப்பாக சமூக நீதி அரசியல் சார்ந்த திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்தியா முழுக்கமே பரவிக்கிட்டு வருது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா வேற வழியே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் இன்னைக்கு வந்துட்டு சமூக நீதி அரசியலே அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ வேற வழியே இல்லாமல் ஓட்டு அரசியலுக்காக சமூக நீதி அரசியலை பாரதிய ஜனதா கட்சியுமே கையில் எடுத்து சமூக நீதி அடிப்படையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை உதவுறதுக்கான வேலைகளில் இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நடைபெற்ற இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் மிக தெளிவாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னாக்கா, மதத்தின் அடிப்படையில் நீ அரசியல் செய்தினாக்கா நாங்கள் அதுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம். ஏன்னா இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு, அனைவருக்குமான நாடு, இது ஒரு மதத்திற்கான நாடு இல்ல அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே தங்களுடைய வாக்கின் மூலமாக மக்கள் தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க. RSS அமைப்பும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, பெண்களுக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கவே மாட்டாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமான திட்டத்தையும் அவர்கள் வந்து கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பெண்களை அடிமைப்படுத்துகின்ற சனாதன கோட்பாட்டோடு இயங்கிறதுனால பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தாலோ இல்லை பெண்கள் வேலைக்கு போனாலோ தெய்வத்தின் குரலாக ஒருவர் ஒலித்தார் இல்லைங்களா, அந்த குரல்கள் எல்லாமே மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தெய்வத்தின் குரலின் மனநிலையை எதிரொலிக்கிறபடி தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSSயும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்க சமூக நீதி அரசியல், குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி நடத்துகின்ற இந்த சமூக நீதி அரசியலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க பிரச்சாரமாக கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களிலும் பெண்களை மையப்படுத்தி பல திட்டங்களை சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதனால வேற வழியே இல்லாம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், அவர்களை வழிநடத்துகின்ற தாய் இயக்கமான RSS அமைப்பாகட்டும், இன்னைக்கு வேற வழியே இல்லாம பெண்களை மையப்படுத்தி சில திட்டங்களை கொண்டு வந்தாதான் வாக்கு அரசியலில் நிலைத்திருக்க முடியும் அப்படின்றத புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் அவசர அவசரமாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா வந்துட்டு நிறைவேற்றினாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ராஜதந்திர வீதமாக பெண்களுக்கு நாங்கள் செய்யற மாதிரி செய்யணும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளோ அந்த வழிகளையும் லூப் ஹோலோடு தான் அந்த இடஒதுக்கீடு மசோதா வந்துட்டு நிறைவேற்றி கொடுத்திருந்தாங்க. அதுக்கே பல்வேறு விதமான கண்டனங்கள் வந்துட்டு எழும்பச்சு பெண்கள் அமைப்புகளிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் 2023 நடைபெற்ற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே மத்திய பிரதேச மாநிலத்தில் பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையும் கூடவே அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா மாநிலத்தையும் சமையல் எரிவாயுக்கான மாநில அரசுடைய மானியத்தையும் அப்பொழுது மத்திய பிரதேச முதல்வராக இருந்த திரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் வந்துட்டு கொண்டு வந்தாரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாநிலத்தில் இருந்த எதிர்ப்புகள்லாம் மாறி போய் அங்கே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் பெண்களுக்கான தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை நிர்மலா சீதாராமனும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்களும், அது மட்டும் இல்லாமல் நான் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமதி காளியம்மாள் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண்களுக்கான உரிமை தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவுபடுத்தி பிச்சை அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஏளனமாக கேவலமாக பயன்படுத்தினாங்க. இதுக்கு பல்வேறு விதமான கண்டனங்கள் வந்துட்டு கிளம்புது அப்பயே. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஆட்சி நடக்குது. அங்கே முதலமைச்சராக ஏக்நாத் அவர்களும், துணை முதல்வராக அஜித் பவார் அவர்களும், மற்றொரு துணை முதல்வராக தேவேந்திர பட்னாவிசம் இருக்கிறாங்க. இவர்களுடைய அரசு வந்துட்டு இன்னைக்கு ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த பெண்களுக்கு, சாமானிய உழைக்கும் பெண்களுக்கு அவர்களுடைய குடும்பம் மேலோங்கி வருவதற்காக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ அதை வந்துட்டு
பிச்சை அப்படின்ற வார்த்தையால ஏளனப்படுத்தினாங்களே இதே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. அந்த திட்டத்தை தான் இன்னைக்கு ஏக்நாத் அவர்களும் அஜித் பவார் அவர்களும் பாஜகவுடைய தேவேந்திர பட்னாவிஸும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களும் குஷ்பு அவர்களும் எங்க கொண்டு போய் தங்களுடைய மூஞ்ச வச்சுக்குவாங்க? அதாவது தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய உரிமை தொகையை பெறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்திய நிர்மலா சீதாராமனும் குஷ்பு அவர்களும் இப்பொழுது அவர்கள் எந்த மூஞ்சியை கொண்டு போய் வச்சுக்குவாங்க? இப்போ அவங்க எங்கே கொண்டு போய் அவங்க மூஞ்சி வச்சுக்காங்க? அவர்கள் கட்சி அவர்களுடைய கட்சி கூட்டணி வகிக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் இத்தனைக்கு அவருடைய கட்சி சேர்ந்தவர் தான் அங்கே ஒரு துணை முதல்வராகவும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அந்த திட்டம் அங்கேயும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வருவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஏற்கனவே இது வந்து தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த அறிவிப்பை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதார சுமையை குறைப்பதற்காக இது போன்ற நேரடி பயனாளர் திட்டங்களை வந்து கொடுப்பதில், உரிமை திட்டங்களை கொடுப்பதில் எந்த ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு கோடி கோடிய கடன் தள்ளுபடின்ற பேரில் பண்ணி பொருளாதார இழப்பீட்டை நாட்டுக்கு வந்து ஏற்படுத்துறதும் மக்கள் மேலே வந்து வரி சுமையை கூடுற இந்த சூழலில் இது போன்று நேரடியாக மக்களுக்கு சென்று சேருகின்ற இந்த மாதிரி உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் வந்துட்டு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அது யார் எந்த ஆட்சியில் யார் பண்ணாலும் சரி, அவர்கள் ஓட்டுக்காக பண்ணாலும் சரி, இதை உண்மையிலே மகாராஷ்டிராவோட இந்த முடிவு வரவேற்கத்தக்கது தான். இது வந்து தகுதியானவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அது கொடுக்கட்டும், மக்கள் அங்கேயும் பயன்பெறுவது நமக்கு சந்தோஷம்தான். அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றுக்கருத்து, இதன் மூலியமாக ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு வாங்கக்கூடிய சிலிண்டர் செலவு மிச்சமாகுது அப்படின்னாக்கா ஒரு ஏழை குடும்பமோ ஒரு நடுத்தர குடும்பமோ அந்த சிலிண்டர் செலவை மிச்சப்படுத்தி அது மூலயமா தங்களுடைய பொருளாதார சுமையில் 1% அதை குறைத்து கொண்டு அவர்கள் ஏதேனும் அந்த பணத்தை வந்துட்டு ஏதேனும் மருந்து செலவுக்கு எதுக்காக ஒன்று பயன்படுத்திக்கிறாங்கனாக்கா உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த திட்டங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய புறவாசல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போ என்ன சொல்ல போகிறார் அப்படின்றதா கேள்வி. இப்போ உங்கள் மூஞ்சை நீங்கள் எங்கே வச்சுக்குவீங்க அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு திட்டம் கொடுத்தாலும் அதை இழிவுபடுத்துகிற வேலையை தான் இந்த நிர்மலா சீதாராமன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தேர்தலில் நிற்க மாட்டாங்களே, தேர்தல் நிற்கனாக்கே என்கிட்ட காசு இல்லைன்னு ஓடி ஒழிகின்ற கோழைகள் புறவாசல் வழியாக அமைச்சராக வந்துகிட்டு இப்போ இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கூட்டணி அரசு நடத்துகின்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களே, குஷ்பு அவர்களே, உங்களோட மொகரக்கட்டைகளை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கிறோம். மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி அரசு அறிவித்திருக்கின்ற இந்த திட்டமானது தேர்தலை மையப்படுத்தி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் அதிகப்படியான இடங்களை வந்து வெற்றி பெற்றது. இந்த நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதுனால தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசாங்கம் கொஞ்ச நஞ்ச வாக்குகளையே தக்க வைக்கிறதுக்காக இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. 288 தொகுதிகள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் அங்கே தேர்தல் நடைபெற இருக்குது. அந்த சூழலில் பாஜகவுக்கு இந்த அறிவிப்புகள் கை கொடுக்குமா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும். வரப்போகின்ற அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. இந்தியா கூட்டணி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் அவர்களுடைய சிவசேனா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடுகள் வரைக்குமே இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நிறைவடைந்திருக்கு அப்படின்றதும், ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தலா 96 இடங்களை வந்துட்டு சமமாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் அங்கே பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான தொகுதிகளை ஏக்நாத் அவர்களும் அஜித் பவார் அவர்களும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதாகவும், பாரதிய ஜனதா கட்சிக்கு இருவருமே சேர்ந்து குறைவான இடங்களை ஒதுக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒன்றிய அமைச்சர் பதவியில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் பவார் பிரித்து கொண்டு வந்திருந்த அந்த அஜித் பவார் ஜெராக்ஸ்
தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு கேபினட் அந்தஸ்து கொடுக்காம இணையமைச்சர் பதவியை தான் அவங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய அதிருப்தி அவங்களுக்கு வந்து உண்டாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏக்நாத் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல, தாங்கள் விரும்பிய துறைகளை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடுகடுப்புல இருக்கிறதுனால ஒன்றியத்துல தான் கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்கள் நாங்கள் விட்டு கொடுத்தோம், ஆனால் மாநிலத்தில் எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திடீர் போர்க்கொடிய அஜித் பவார் அவர்களும் தூக்கி இருக்கிறாரு, ஏக்நாத் அவர்களும் பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடிய தூக்கிட்டாரு. இந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS அமைப்பிற்கும் மிகப்பெரிய தலைவலியை தான் கொடுத்திருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்றது இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரமாகும், அது மட்டும் இல்லாம RSS அமைப்பினுடைய தலைமையகமும் அதே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாக்பூர்ல தான் இருக்குது. அதனாலதான் மகாராஷ்டிரா மாநிலத்தை தாங்கள் தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி பல விதமா அங்க வந்து குட்டிக்கண்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா மாநில மக்களும் மிக தெளிவாகவே இருக்கிறாங்களாமா, பாரதிய ஜனதா கட்சிக்கு இனி எப்பொழுதும் வாக்களிக்க கூடாது அப்படின்றதுல பெரும்பான்மையான மகாராஷ்டிரா மாநில மக்களே உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் பெண்களை மையப்படுத்தி ஒரு வெற்று நாடகம் தான் போடுவாங்களே தவிர உண்மையாலுமே மக்கள் நலத்திட்டங்கள்ல அவர்கள் எந்த ஒரு கவனத்தையும் செலுத்த மாட்டாங்க. இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தினால பெண்களை மையப்படுத்தி அவர்கள் சில திட்டங்களை அறிவிக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருந்தாலும் பாஜகவை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை, குறிப்பாக பெண்கள் தயாராகவே இல்லை. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு முடிவெடுத்திருப்பதாக அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருந்து வரக்கூடிய சில கருத்து கணிப்புகளும் நமக்கு வந்து வெளிப்படையா தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவை ஆட்சி செய்யக்கூடாது, இந்தியா கூட்டணி தலைமையிலான அரசு ஆட்சி தான் வந்துட்டு மகாராஷ்டிரா அமையணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் பெரும்பாலும் விரும்புவதாக அங்கிருந்து வரக்கூடிய சர்வேக்களை இப்போ இருந்தே தெரிவிக்கிறது. இந்த நிலைமையில தான் நீட் விவகாரமும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் தலைதூக்கி இருக்குது. இந்த நீட் தேர்வை மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வேணா ரத்து செய்யுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் அவர்களை ஏற்கனவே கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் பவார் அவர்கள் மனுஸ்மிருதியை ஒரு நாளும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏக்நாத் மற்றும் அஜித் பவார் இவர்களுடைய இந்த முழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது பாஜகவை விட RSSக்கு தான் மிகப்பெரிய தலைவலியா இருக்குது. என்னடா நம்மளுடைய RSS ஆகிய நம் தலைமை பீடம் இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிராவில இப்படி நம்மளுடைய RSS கொள்கைகளுக்கு எதிராக இப்படி பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களே இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு RSS அமைப்பிற்கு தான் பாஜகவை விட மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கி இருக்குது. இதே நேரத்துல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறாரு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில் சட்டமன்றங்களில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றவும் அந்த நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறாரு. நீட் தேர்வின் முறைகேடுகளுக்கு பின்னணியிலும் சரி, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதிலும் சரி, இடஒதுக்கீடு முறையை ஒழிப்பதன் பின்னணியிலும் சரி, முழுக்க முழுக்க RSS தான் இருக்குது. இப்ப வந்துட்டு RSS அமைப்பு மக்களுக்கு எதிராக செய்கின்ற செயல் திட்டங்களாகட்டும் சரி எல்லாமே நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாம RSS உடைய செயல் திட்டங்களை எப்படியாவது அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான தகுடு திட்டங்களையும் செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இப்பொழுது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். இந்த சூழல்ல தான் இந்தியா கூட்டணியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலும் ஏற்படுத்திய தாக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கும் RSSக்கும் வேற வழியே இல்லாமல் சமூக நீதி அரசியலின் சில பகுதிகளை அவர்களும் செயல் திட்டப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இவர்கள் செய்வதெல்லாம் தேர்தலுக்கான தகுடு திட்டங்கள் அப்படின்றதுனால மக்கள் இவர்களுடைய செயல்களை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இனியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. மறக்காம MyChennai360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், MGR பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும், வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும், திமுக பார்த்து சொல்லாம
வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து